I'll start. Okay. அனைவருக்கும் வணக்கம். இன்று வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 33,850. அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 136. 28 நாள் கண்காணிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கை 63,380. COVID-19 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் லேப்ஸ் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் 25 அரசாங்க டெஸ்டிங் லேப்ஸ், அதே மாதிரி 9 தனியார். இதுவரைக்கும் டெஸ்ட் செய்யப்பட்ட சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 12,746. இதில் நேற்று வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தது 1,075. இன்னைக்கு பாசிட்டிவோட எண்ணிக்கை 98. இந்த 98ல் 91 வந்து ஒரே தனி தொற்று, மீதி 7 வந்து ஏற்கனவே பாசிட்டிவாக இருந்தவங்களோட ஒருத்தரோட காண்டாக்ட் 4 பேர், அதில் மீதி ஒரு 3 பேர் வந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். ஆக இதுவரைக்கும் பாசிட்டிவாக இருக்கிறவங்க அத்தனை பேரோட என்ன ஹிஸ்ட்ரி, என்ன காண்டாக்ட்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை 11. இப்போ சிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க வந்து 7 பேர், யாருமே இன்றைய தேதியில் வென்டிலேட்டரில் இல்லை. லிஸ்ட் ஆஃப் லேப்ஸ் வேணும்னா இன்றைக்கி வந்து புதுசாக எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கிறது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். இன்னொன்று ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த் லெபார்ட்டரி சென்னை. ஓகே. டிஸ்சார்ஜ் சொல்கிறேன். டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை 58. ஆமாம், அவங்களோட காண்டாக்ட்ஸ் அனைவரையும் ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து ஹை ரிஸ்க் காண்டாக்ட்ஸ்க்கு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அவங்களோட மற்ற லோ ரிஸ்க் காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஹோம் குவாரண்டைனில் வைக்கப்பட்டுள்ளார். அது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கும் அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் லைசன்ஸுக்கு, நிறைய ஷாப்ஸுக்கு அது வந்துருச்சு. அதோட லான்ச்சும் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே பண்ணிடுவோம். டோர் டெலிவரி எந்தெந்த ஒரு ஸ்கெட்யூல் இருக்குது, அந்த ஸ்கெட்யூலில் எந்தெந்த ட்ரக்ஸ் அலவுட் ஃபார் ஹோம் டெலிவரி அப்படின்னு இருக்குது, அந்த ட்ரக்ஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன், டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனோட பேசிஸில் ஹோம் டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். இல்லை, அது தொடர்ந்து நம்மோட எல்லா துறைகளும், ஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு நிறைய டெக்னாலஜி கூட அதை யூஸ் பண்ணி நிறைய அவங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தினந்தோறும் இந்த லிஸ்ட் எங்களுக்கு வந்துட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நாங்களும் உடனே உடனே அவங்களோட டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹோம் குவாரண்டைனா இல்லை ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷனான்றது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இல்லை, இது வந்து இது ஒரு வெரி சென்சிட்டிவ் இஷ்யூங்க. இந்த நோய் இதோட எப்படி இறந்து போகிறவங்களோட எப்படி அதை டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எல்லாருக்கும் இப்போ கொடுத்துருக்கோம் அந்த கைட்லைன்ஸ். யூஸ்வலாக இந்த கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்மால் அதில் ஒரு கோஆர்டினேஷன் கேப் இருந்ததுனால அது அவங்க சீக்கிரம் கொண்டு போயிட்டாங்க. அது இப்போ சார்ட் அவுட் பண்ணி எங்கே இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா கலெக்டர்ஸ்க்கும் இதை பற்றி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. மறுபடியும் இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்க்கப்போம். ஆமாம், இந்த டாக்டர் வந்து ஹீஸ் ஆக்சுவலி இவரோட பாசிட்டிவ் வந்து ஆந்திர பிரதேஷ், அதனால அங்கே தான் அது கவுண்ட் ஆகும்.
இல்லை இது பற்றி இந்த நோயை பற்றி யாருமே இப்படி கரெக்டாக இன்னும் சொல்ல முடியாது. யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இட்டலியாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்மளோட தமிழ்நாட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த சோர்ஸ், ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து இத்தனை கான்டாக்ட்ஸ், இத்தனை பாசிட்டிவ் வந்திருக்கு, இது வரைக்கும் வந்த கேஸ் அத்தனையுமே என்ன கான்டாக்ட் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து இதை வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட், இதை கண்டுபிடிச்சி நாங்கள் கரெக்டாக அதை கண்டெய்ன்மெண்ட் மெஷர்ஸ் அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சாரி கேஸஸோட ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, இன்றைய தேதியில் 62 சாரி கேஸ், ஒரு கேஸ் கூட பாசிட்டிவ் இல்லை. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி. அதே மாதிரி எத்தனை டெத்து, டெத்து கம்மியாக வைக்கிறது தான் எங்களோட எய்ம். இல்லை அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போது கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை. அதில் என்ன மெயின் பிரச்சனைனா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏற்கனவே குவாரண்டைனில் இருந்தாங்க, அதனால தான் யாரும் இல்லாததுனால திஸ் ஹேப்பன்ட். இல்லை நான் இப்போது உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது ரேபிட் டெஸ்ட் கிட் மட்டும் இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ வந்து ஜனவரியில் தான் அறிவித்தாங்க. அது அறிவித்த உடனே நம்மளோட ஏர்போர்ட் ஸ்க்ரீனிங் ஆரம்பித்தோம். அந்த டைமில் இந்த நோய் வந்து வூஹானில் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த சமயத்தில் அது இந்தியாவுக்கே வரலை. இருந்தாலும் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக அந்த டைம்லேயே 146 கோடிக்கு அதுக்கு தேவையான ட்ரக்ஸு உடனேயே ஒரு மீட்டிங் போட்டு நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் வந்து அத்தனை அந்த நோய்க்கு தேவையான எல்லா ட்ரக்ஸையும் முதல்லையே கொள்முதல் பண்ணது தமிழ்நாடு. அதே மாதிரி 3 லேயர் மாஸ்க் அந்த டைமில் நம்ம இந்தியாலேயும் வரல, தமிழ்நாட்லேயும் ஒரு கேஸ் கூட இல்லை, ஆனால் அந்த டைம்லேயே நம்மக்கிட்ட வந்து 3 லேயர் மாஸ்க் 500,000 இருந்துச்சு. அதே மாதிரி N95 மாஸ்க் 50,000 இருந்துச்சு, PPE வந்து 40,000 இருந்துச்சு. எங்களோட வென்டிலேட்டர்ஸ் அத்தனையும் அப்போவுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணி நியர்லி 2,500 வென்டிலேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்த மாதம் ஃபெப்ரவரி அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இந்த மாதிரி இந்த நோய் அந்த டைமில் இன்னும் ஒரு நாடு வூஹான்லேருந்து அது 7 நாட்டுக்கு பரவச்சு, 7லேருந்து 12 நாடாச்சு, அது 17 நாடாச்சு, அப்படி நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டைமில் மறுபடியும் ஒரு இன்னொரு கொள்முதல் பண்ணி இன்னொரு ஆர்டர் கொடுத்து 3 லேயர் மாஸ்க் வந்து 1.5 கோடி 3 லேயர் மாஸ்க் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி N95 40,000 ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி PPEs 21 லட்சம் PPE ஆர்டர் பண்ணியிருக்கோம். வென்டிலேட்டர் 560 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட் நல்ல வெல் ப்ரிப்பேர்டு ஒரு ஸ்டேட்டுனா அது தமிழ்நாடு தான். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டே நம்மளே ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைய டேட்டில் எங்ககிட்ட 3 லேயர் மாஸ்க் மட்டும் 65 லட்சம் இருக்குது, N95 3 லட்சம், PPE 2 லட்சம், வென்டிலேட்டர்ஸ் மேலும் 560 வென்டிலேட்டர் நம்ம வாங்கி 3,371 வென்டிலேட்டர் இருக்குது. இதை தவிர இப்போ அப்பப்போ என்னென்ன தேவை, டெஸ்டிங் கிட்ஸ் அது தேவைப்பட்டுச்சு, PCR டெஸ்டிங் கிட்ஸ் அது உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைச்சது ஒரு 10,000, அதை தவிர நாங்களே ஆர்டர் பண்ணது இன்னொரு 14,000, அதை தவிர இன்னும் மேலும் இன்னொரு 1.3 லட்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் டெஸ்டிங் கிட்ஸ். ஸோ எல்லாமே தேவைக்கேற்ப அப்பப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதையும் அதுக்கும் மேலே ஒரு அபண்டன்ட் ப்ரிகாஷன், யூஎஸ்ஏல என்ன நடந்துச்சு, இட்டலியில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சரும் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 12 கோஆர்டினேஷன் டீம்ஸ் இருக்காங்க. இந்த டீம்ஸுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு டீமோட ஃபங்க்ஷன் நீங்கள் கேட்குற மாதிரி, இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இது எத்தனை நம்பர்ஸாக மாறும், எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது, அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எவ்வளோ, இது மேலும் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்றத எண்ணி ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி, இது இன்னும் பிற்காலத்தில் இது எவ்வளோ வளரும் அப்படின்றது பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது. அதே மாதிரி இது வளர்ந்துச்சுன்னா இதுக்கு என்னென்ன ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்றதுக்கு இன்னொரு டீம் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டீமும் இன்றைக்கி மீட்டிங் நடத்துனாங்க. நாங்கள் எல்லாம் அதை உட்காந்து என்ன எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் எத்தனை பெட்ஸ் இருக்குது, மேலும் நமக்கு வெளியில் ஏதாவது பெட்ஸ் தேவைப்படுமா அப்படின்றத தொடர்ந்து இந்த டீம்ஸ் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட க்ளோஸ் மானிட்டரிங்கில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். இது ஐ திங்க் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ரேபிட் டெஸ்ட் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ரேபிட் டெஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங், அது ஒரு சர்வேலன்ஸ் டூல். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி 4 லட்சம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம், அது 1-2 நாளில் நமக்கு வந்து சேரும். ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு வெயிட் பண்ணலை. இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட இந்த கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அப்படின்றது இந்த PCR டெஸ்ட் தான்.
அதை வச்சு நாங்கள் லார்ஜ் ஸ்கேல் மேசிவ் அக்ரெசிவ் டெஸ்டிங். இப்போ நாங்கள் நேற்றுக்கும் சொன்னேன் உங்கள்கிட்ட, எல்லா ஐஎல்ஐ கேசஸ், எல்லா சாரி கேசஸ், இந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் எல்லாரையுமே நம்ம கண்டினியூஸாக ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.